அதாவது இது வந்து மார்க் டெஸ்ட் நம்ம சொல்லலாம். மாடல் கொஸ்டின் பேப்பர் வேற. ஸோ இதில் வந்து கொஸ்டின், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹெட்டிங் வைஸ் இருக்கு. நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே டெஸ்ட் எடுத்து பார்ப்பீங்க. ஸோ ஃபைனல் டெஸ்ட்டில் இந்த கொஸ்டின்ஸ் தான் வச்சு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒன் கொஸ்டின் வந்தால் கூட நமக்கு வந்து கெயின் தான். எப்போவுமே கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் அது வரும்போது நம்ம கொஞ்சமாவது படிச்சிருக்கணும். இப்போ இதில் வந்து பாருங்க, இது வந்து ஏன்ஷியன் இந்தியானா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, சுவாலஜி, ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ் இதில் இருக்குது. அண்ட் டெஸ்ட் டூவில் வந்து மிடிவல் இந்தியா, ஏன்ஷியண்ட்டும் மிடிவலும் சேர்ந்து தான் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். அதுக்கப்புறம் சுவாலஜி, ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் டெஸ்ட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, எல்லாமே போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ ரெண்டு லாங்குவேஜில் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். கெமிஸ்ட்ரி, ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் டெஸ்ட் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, கெமிஸ்ட்ரி, ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். டெஸ்ட் ஃபைவ்ல ரிவிஷன் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் டெஸ்ட் சிக்ஸ்ல வந்து மாடர்ன் இந்தியா, இந்தியன் எக்கனாமி இதெல்லாம் இருக்கு. ஸோ ஓவரால் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இருந்தாலும் இதில் இருக்க கொஸ்டினும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நான் இதோட லிங்க்கை வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணி அதோட லிங்க் வந்து தரேன். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.